ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அம்மா பொண்ணு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், குழம்பு மிளகாத்தூள், பூண்டு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அயில மீன் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டாச்சு, கடுகு கொஞ்சம் பொரியட்டும். மண் சட்டியில் குழம்பு வைக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம் போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மீன் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு பல்லு அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடணும். நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. அடுத்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு, இதையும் சேர்த்து கிளறி விடணும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். எப்போவுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்குது. இந்த நேரத்தில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணியாச்சு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ எண்ணெயிலேயே எல்லாம் நல்லா வதங்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு கலர் கலரணும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். என்ன தான் நம்ம மாடர்ன் வேர்ல்டுன்னு சொன்னாலும் நம்ம பாரம்பரிய உணவு முறை தான் நமக்கு நல்லா பிடிக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமும் அது தான். மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறதால ரொம்ப உடம்புக்கும் நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்பு மிளகாத்தூள், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து கிளறி விடணும். எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு எண்ணெயில். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி கரைச்சல், அதை எடுத்து ஊற்றணும். நான் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணலை. இதுவே பாருங்கள் நல்லா கொதிக்க விடணும். நம்ம மீன் குழம்புக்கு மாத்திரம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு திறந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை தூக்கி அதில் போடணும். மீனை போட்டுட்டு ரொம்ப கிளற வேணாம், சும்மா லைட்டாக ஒரு கிளறு கிளறுனா போதும். மீன் எப்போவுமே வேகிறதுக்கு 2 இல்லை 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்பலாம் வேக விடக்கூடாது, மீன் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு பதத்தில் எல்லாம் வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம இறக்குற பதத்தில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிட்டு இறக்கி விடணும். இப்போ டேஸ்டான அயில மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.